ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போற பேப்ளேட் ஒரு ராக் டவர் பேப்ளேட், சைக்ளோன் ராக் டவர். ஆல்ரெடி இந்த பேப்ளேட் நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம், அது வந்து கிவ் அவே பண்றதுக்காண்டி. எத்தனை மாசம் ஆச்சு, அதுவே 2 மாசம் 3 மாசம் இருக்குங்க. பட் நமக்காண்டி ஒரு ராக் டவர் பேப்ளேட் வாங்கல. நம்மகிட்ட வந்து சைக்ளோன் பேலியல் இருந்துச்சு, ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட். பேலியலோட பார்ட்டும் இருக்கும், சைக்ளோன் ராக் டவரோட பார்ட்டும் இருக்கும். பட் சைக்ளோன் ராக் டவர்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு கலர் பே இல்ல. பட் எப்படியோ கடைசியில நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு, ஆல்ரெடி வாங்கியிருந்தேங்க, பட் அன்பாக்சிங் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ டேலக்ஸ் வீடியோக்குள்ள போயிட்டு இந்த பே அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பாத்துடலாம். இன்னைக்கு சண்டே வர இல்லையா, அன்பாக்சிங் பண்ணும் இல்லையா. லேடே ட்ரிப். சோ வெப்பன் எடுத்தாச்சு. This is the bay guys. சோ இந்த ஒரு பேக்கேஜ்ல தான் வந்திருக்கு. சோ இந்த பேயோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 399 தான் இருந்துச்சு, 400 குள்ள தான். நமக்கு இந்த பே கூட லான்ச்சர்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்களே பாக்கறீங்களா, லான்ச்சர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் பேப்ளேட் மட்டும்தான் கிடையும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 1499 போட்டிருப்பாங்க. இது சும்மா வந்து லேபிளுக்கு ஓட்டுறது மட்டும்தான், பட் ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 400 ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த பாக்ஸ் தேவையில்லை, நான் ஊற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம பேயை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதாங்க நம்ம பேப்ளேட் சைக்ளோன் ராக் டவர். நம்ம டிபி வேர்ல எக்கச்சக்கமாக வச்சிருக்கோம், பட் சைக்ளோன் ராக் டவர் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்க வேண்டியது, பட் வாங்க லேட் ஆயிருச்சு. எனிவேஸ் ஃபைனல் நம்ம எப்படி வாங்கிட்டோம்ல, அதுவே பெரிய விஷயம்தான். ஸோ இந்த கவர் தேவையில்ல, இவ்வளோதாங்க பார்ட்ஸ், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, வழக்கமோட இருக்க ஸ்டிக்கர் தான், அதே ஸ்டிக்கர், வேற மாற்றங்களே கிடையாது. நம்ம சைக்ளோன் பெரியல அன்பாக்சிங் பண்ண போது இதே ஸ்டிக்கர் தான் இருந்துச்சு. ஸோ இதை அப்படியே கார்னரில் வச்சுருவோம். இப்போ பே சைடு வரலாம், ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த டிரைவரை பற்றி நம்ம நேத்தே பார்த்துருந்தோம், நம்ம வந்து ஜெஸ்டா கீலெஸ் பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அன்பாக்சிங் பண்ணதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டிரைவர் இருந்துச்சு, பட் இந்த ஒயிட் கலரில் இருந்துச்சு, இது வந்து ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினல் டிரைவர், அது வந்து கலர் வேரியன்ட்னு சொல்லலாம். ஒரிஜினலாக நம்ம சைக்ளோன் டிராக்டர் கூட வர டிரைவர் தான் இந்த டிரைவர். ஸோ சைக்ளோன் டிராக்டர் வந்து ஒரு பக்கா ஸ்டெமினா டைப் பேப்ளேட், அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த டிரைவரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது, நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. அந்த ஷார்ப் டிப் பார்த்தீங்களா, இந்த ஷார்ப் டிப்னால தான் ஸ்டெமினா பேப்ளேடாக மாறதுக்கு காரணமேவும். ஸோ அப்படி காரணங்களை வச்சிடலாம். ஸோ டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒக்டகன் ஷேப்பில் இருக்கு, ஒக்டகன்னா 8 சைட்ஸ் இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது, வெயிட்டடாக இருக்குது, பரவாயில்ல. பட் லிட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா பார்த்தாலே தெரியுது ஷைனிங் அதிகமாக இருந்தாலும் லிட் அதிகமாக இருக்க தான் செய்யும். ஸோ இதை அப்படி கார்னரில் வச்சிடலாம், ஃப்ளேம் பிராண்ட் தானே இருக்குது, தான் இப்போ செய்யும். அடுத்து நம்ம லேயர் சைடு வருவோம். இந்த பேப்ளேட்க்கு வந்து ஹை மோடும் இருக்குது, லோ மோடும் இருக்குது. டிபி பேப்ளேட்ஸ் எல்லாத்துக்குமே ஹை மோட் இருக்கும். ஸோ இந்த மெட்டல் விங் எடுத்து மேலே பொருத்தினோம்னா ஹை மோடு, அதே கீழே மாட்டிருந்தோம்னா லோ மோடு. இதில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் எனிவேஸ். பட் இந்த பேல ஒரு பிரச்சனை, இந்த சைக்ளோன் ராக் டவரில் ஒரு பிரச்சனையாக வரப்போகிறது என்னென்னா, பேப்ளேட் குவாலிட்டியெல்லாம் சூப்பராக தான் இருக்கும், பட் இந்த ஒரு பார்ட், இந்த விங் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து லூஸாக தான் இருக்கும். அதனால் எப்பயாவதும் கடைசியில் பிடிங்கிட்டு போயிடும், இது கன்ஃபார்மாக பிடிங்கிடும், டெஃபினிட்டாக அது பிடிங்கிட்டு போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இது பிடிங்கிட்டு போச்சுன்னா ஐ திங்க் ஃபெபிக்விக் வச்சு ஒட்டி வைக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் ஏன்னா அப்படி தான் பண்ணி வச்சிருக்கேன் சைக்ளோன் பெலியிலேயும், ஏன்னா அது ரெண்டு லேயரும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும், அதுலேயும் இதே மாதிரி இந்த ஷீல்டு வந்து பிடிங்கிட்டு போயிருச்சு, ஒன்று போயிருச்சு, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதை வந்து பேரிகேட் பேரியர் மாதிரி நான் மாற்றி வச்சிருக்கேன், அதை வச்சு நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் பண்ணியிருக்கோம். எனிவேஸ் ஸோ இதோட ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறது, இந்த ஒரு பார்ட் பிடிங்கிட்டு போயிடும், கன்ஃபார்மாக பிடிங்கிட்டு போயிடும், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ கைஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பேப்ளேட் செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பார்த்தீங்களா ஸ்டிக்கரு, இந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம ஸ்டிக்கரை ஒட்டியாச்சு, பட் பார்த்தீங்கன்னா சில ஸ்டிக்கர்ஸை என்னால் ஒட்ட முடியல. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த பேக்கில் இந்த ஒரு மெட்டல் ஆர்மர் இருக்கு பார்த்தீங்களா, இதில் ஒரு ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரு இதில் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர் இருக்குது பட் ஒட்ட முடியல, அந்தளவுக்கு ஒட்டி இந்த ஆர்மரில் நிற்க மாட்டேங்குது, இந்த மெட்டலில் ஒட்டி நிற்க மாட்டேங்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தொட்டாலே ஸ்டிக்கர் நவுறது பார்த்தீங்கன்னா, அதை வந்து பறந்து போயிடுச்சு, அவ்வளோதான், ஒட்டல. ஸோ ஸ்டிக்கர் குவாலிட்டி கொஞ்சம் மொக்க தாங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே மொக்க. பிளாஸ்டிக்கில் ஒட்டுறது ஓகே, பட் இந்த ஒரு மெட்டல் ஆர்மரில் ஒட்ட முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. எனிவேஸ் லாக் பண்ணிட்டு இந்த பேப்ளேட் எப்படி சுற்றுது அப்படிங்கிறத பார்த்துட்டு குவாலிட்டி டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருவோம், அதாவது 4-5 பேப்ளேட் கூட சண்டை போட்டும் பார்த்துருவோம். ஸோ லான்ச் பண்ணிடலாம் கைஸ், 3, 2, 1 நெத்தியடி சொல்லியடி. ஸோ இது ஸ்டெமினா டைப் பேபி அப்படிங்கிறனால சென்டரை பிடிச்சி தான் சுற்றும், அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்டெமினா டைப் ஆல்வேஸ் கோஸ் டு சென்டர் பார்த்தீங்களா, பெரிஞ்சினா வரா சென்டர்லேயே நிற்குது. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி போய் பார்ப்போம். ஸோ அடியில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் பேபிளோட டிப்பு எந்த அளவுக்கு குட்டியாக இருக்குன்னு, நீங்களே பாருங்க, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு சப்பட்டையாக இருக்குதுங்க, படுத்துருச்சு தரையோட தரையாக பேபிள் படுத்து சுற்றுற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் சென்டரை விட்டு நகரவே இல்லைங்க,
ஸோ பேஸ் சுத்துற நல்லா இருக்கு, இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஸ்டெமினா டைப் பே அப்படிங்கிறதுனால ஸ்டெமினா ரொம்பவே அதிகமாக இருக்கும், பார்க்கலாம். ஸோ தலைமாடிடுச்சு, சில விழுக போகுது நினைக்கிறேன் கைஸ். ஆனால் பேபிளேட் அந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு நகரலைங்க, அப்படியே சண்டை பிடிச்சி தான் சுத்துறா, ஒரு இன்ச்சு நகரல. சுத்துற சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது, சத்தம் ஆடிச்சு கைஸ். ஸோ இது கூட சண்டை போட்டு பார்க்க, நம்ம நேத்து அன்பாக்சிங் பண்ண செயின் ஃபினிக்ஸ் பேப்ளேட எடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுக்குமே சேம் பர்ஃபார்மன்ஸ் டிப் தாங்க, பார்த்துடலாம். 3 2 1 தியோ, என்னடா ஆரம்பமே கிலோ. 3 2 1 தியடி தியடி. நான் சொல்லல புடுங்கி விழுகும் புடுங்கி விழுகும் சொன்னா டிஃபீட் பண்ணிட்டா, பட் சம்பவம் இது உடஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்க்ரூ போட்டு மாட்டிருக்கிறது உடஞ்சே விழுந்துருச்சு, ஸோ சேட். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பே வந்து குவாலிட்டியான பேயான்னு கேட்டீங்கன்னா இல்லை. சைக்ளோன் டிராக்டவருக்கு இந்த விங்கு மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த பே சூப்பராக இருந்திருக்கும், இந்த விங்கு இருக்கிறதா இதுக்கு பிரச்சனையாகும், ஏன்னா உடஞ்சிரும். ஸோ எனிவேஸ் கைஸ், அவள் தான் இந்த அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. இதை நாளைக்கு நம்ம ஃபெவிக்விக்கை வச்சு ஒட்டிட்டு பார்க்கலாம். ஸோ சி வந்த நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை டபா மண்ட. இதுக்கு நான் பாட்டணும் டாடா கைஸ்.